மயிலாடுதுறையில் போராட்டத்தால் இரண்டாவது நாளாக 10,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சென்னை பேசன் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகே திருப்பதிக்கு சென்ற ரயில் மீது கல்லூரி மாணவர்கள் கல்வீசியதில் ஒரு பெண் படுகாயமடைந்தார். NLC-ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிருக்கு ஏக்கருக்கு ₹40,000 வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு ரோந்து திட்டத்தை புதுப்பேட்டை ராஜரத்னம் மைதானத்தில் துவக்கி வைத்தார் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர். தமிழ்நாட்டில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் இணை ஆணையராக எஸ் சிவகுமார் அவர்கள் நியமனம் செய்து அறநிலைத்துறை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி காந்தி சந்தை அனைத்து தரைக்கடை சில்லறை காய்கறி கடைகள் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 5 போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் அருகே நடைபெற்ற புனித செபாஸ்டியர் ஆலய பெருவிழாவில் குழந்தைகளை ஏலமிடும் வினோத திருவிழா நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் ஆகஸ்ட் 17 திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெறும் என அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாமக்கல் பள்ளியப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டிய 10ஆம் வகுப்பு மாணவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் TV 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.